ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயன் ஜி. இது நமது சேனல் ஜெயன் சோசியல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்காட்லாந்து வந்து யூகே விட்டு வெளிப்புறதுக்காக மீண்டும் ரெஃபரண்டம் கடைபிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ரெஃபரண்டம்னா என்ன, இதற்கான காரணங்கள் என்ன, சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட மக்களால் முடிவெடுக்கக்கூடிய வேறு ஏதாவது முறை வந்து அரசாங்கத்தில் இருக்குதா, இது போல் இந்த டீட்டெயில் எல்லாம் நம்ம முழுசுமாக பார்த்துக்கலாம். இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகிலிருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கன்னா நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்குள்ள டாபிக்குள்ளே போகலாம். ஸ்காட்லாண்ட் எப்போ யூகே கூட சேர்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1707 ஆக்ட் ஆஃப் யூனியன்ங்கிற சட்டப்படி ஸ்காட்லாண்ட் வந்து யூகே கூடலாம் சேர்றாங்க. சரி, யூகேனா என்ன? யூகேங்கிறது நாலு நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு. இந்த நாடுகள் என்னென்னு பார்த்தோம்னா, நார்தர்ன் அயர்லாந்து, ஸ்காட்லாண்ட், வேல்ஸ் மற்றும் இங்கிலாந்து. இந்த நான்கு நாடுகளும் சேர்ந்த அமைப்பு தான் யூகே, யுனைடெட் கிங்டம். ஸோ ஸ்காட்லாண்ட் வந்து யூகே கூட சேர்ந்த உடனே அவங்களுக்குன்னு தனியாக இருந்த பார்லிமெண்ட்டை கலைக்கிறாங்க. எல்லாருக்கும் பொதுவான பார்லிமெண்ட்டான அதில் சேர்றாங்க. இப்போ ஸ்காட்லாண்ட் வந்து யூகேயின் ஒரு பகுதியாக இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு தனிப்பட்ட பல முடிவுகள் எடுப்பதில் போதுமான அதிகாரம் கிடையாது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, ஸ்காட்லாண்டுடைய ரிசோர்ஸஸ், அதாவது ஸ்காட்லாண்டுடைய செல்வங்களை வந்து எப்படி மக்களுக்கு பயன்படுத்தணும், அடுத்து என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை அவங்களுக்குன்னு தனியாக கொண்டு போகணும், இது போன்ற முடிவுகள் தனிப்பட்டு ஸ்காட்லாண்ட் எடுக்க முடியாது. இதனால் ஸ்காட்லாண்ட் வந்து யூகே விட்டு வெளியே போகிறதுக்காக 2014 ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரெஃபரண்டம்னா என்ன, ரெஃபரண்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்காட்லாந்து வந்து யூகே விட்டு வெளியே போகணுமா வேண்டாமா, இது போன்ற ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அந்த நாடு வந்து மக்கள்கிட்ட டைரெக்டாக ஓட்டு எடுக்கும். இதில் டைரெக்டாக அந்த கொஸ்டின் வந்து மக்கள்கிட்ட போகும். ஸோ மக்கள் அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத அவங்களுடைய ஓட்டு மூலமாக தெரிவிப்பாங்க. ஸோ இந்த ஸ்காட்லாந்து வந்து யூகே விட்டு வெளியே போகணுமா வேண்டாமா, எஸ்ஆர் நோ அப்படிங்கிற ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ணதில் மக்கள், அதாவது 55.3% மக்கள் வந்து ஸ்காட்லாந்து யூகேயோடு சேர்ந்து தான் இருக்கணும், அதாவது நோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஓட்டை தெரிவிச்சிருந்தாங்க. இதில் 44.7% மக்கள் வந்து ஸ்காட்லாந்து வந்து யூகே விட்டு வெளியே போகணும், அதாவது எஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இதில் ஸ்காட்லாந்து வந்து போதுமான சப்போர்ட் கிடைக்காததுனால யூகே விட்டு வெளியே போகல. அது மட்டும் இல்லாமல், ஸ்காட்லாண்ட் வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக பனாமா ரீஜனில் ஒரு ட்ரேடிங் காலனியை உருக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களுடைய முயற்சி வெற்றியடையலை. இதனால் அவங்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தி தவிர அவங்களுடைய பொருளாதாரம் ஒன்றும் பெருகலை. இதனால் எக்ஸ்பர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்காட்லாண்ட் வந்து யூகேயோடு சேர்ந்திருக்கே தான் நல்லதுங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து போரிஸ் ஜான்சன், அதாவது யூகேயோட பிரைம் மினிஸ்டர், அவர் என்ன சொல்கிறாருனா, ஸ்காட்லாந்து 2014 தானே யூகே விட்டு வெளியே போகணுமா வேண்டாமாங்கிறதுக்காக ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ணாங்க, அதனால 2050 வரைக்குமாவது அவங்க வந்து யூகேயோட சேர்ந்துருக்கணும், அதுக்கப்புறம் என்ன ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. சரி, இப்போ ஸ்காட்லாண்ட் எதுக்காக மெயினாக வந்து யூகே விட்டு வெளியே போகிறாங்க? இப்போ பிரெக்ஸிட், அதாவது யூரோப்பியன் யூனியன்லேருந்து யூகே வெளியே போயிடுச்சு. ஆனால் யூகேயில் உள்ள சில பகுதி மக்களுக்கு வந்து யூகே யூரோப்பியன் யூனியன் விட்டு வெளியே போகிறது பிடிக்கலை. சரி, இந்த யூரோப்பியன் யூனியன்னா என்ன, அதாவது 28 நாடுகள் கொண்ட அமைப்பு. இப்போ யூகே வெளியே போகிறதுனால இப்போ 27 நாடுகள் அதில் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு சட்ட அமைப்பு இருக்குது, அவங்களுக்குன்னு வந்து எக்கனாமிக் பிளாக் இருக்குது, அவங்களுக்குன்னு வந்து சில பல சலுகைகள் இருக்காங்க. உள்ள மக்களுக்கு அவங்க வந்து அந்த 28 நாடுகளுக்குள்ள மக்கள் வந்து மற்ற நாடுகளில் போய் வேலை செய்கிறதுக்கு சலுகை, அடுத்து இந்த மூவ் பண்ணுறதுக்கு விசா, பாஸ்போர்ட், இதெல்லாம் பல சலுகைகள் இருக்குது. இதனால் யூகே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூகேயில் வந்து மற்ற யூரோப்பியன் யூனியனை சார்ந்த நாடுகள் வந்து நிறைய பேர் வேலைவாய்ப்புகளை பெற்றதுனால அங்கே உள்ள லோக்கல் மக்களுக்கு, அதாவது யூகே மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு குறைந்ததாக அவங்க ஃபீல் பண்ணாங்க. இதனால் அவங்க யூரோப்பியன் யூனியனில் சேர்ந்துருக்கதை விட தனியாக இருக்கிறது தான் தனக்கு வந்து லாபம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி யூகே யூரோப்பியன் யூனியன் விட்டு இப்போ வெளியே போயிடுச்சு. இதே போல் தான் ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூகேயோட ஸ்காட்லாண்ட் சேர்ந்திருக்கிறத விட யூகேலேருந்து பிரிஞ்சிருந்தால் தான் அது வந்து வளமான நாடாக மாறும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து ஸ்காட்லாண்ட் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ யூகேலேருந்து ஸ்காட்லாண்ட் வந்து தனியாக பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு தேவையான வளர்ச்சி திட்டம், சைல்டு கேர் திட்டமாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது டெவலப்மெண்ட் திட்டமாக இருக்கட்டும், அல்லது டெவலப்மெண்ட் பிளானாக இருக்கட்டும், அவங்களே போட்டு நடைமுறைப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ யூகேயில் சேர்ந்திருக்கிறதுனால பில்லியன்ஸ் ஆஃப் பவுண்ட்ஸ் வந்து நியூக்ளியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்காக செலவழிப்பது அவங்களுக்கு பிடிக்கலை. சரி, அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதாவது முறை ரெஃபரண்டம் மாதிரி மக்கள்கிட்ட டைரெக்டாக ஒப்பீனியன் ஓட்டு எடுக்கிறது நடைமுறையில் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, பிளபிசைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கவர்மெண்ட்டுடைய ஸ்ட்ரக்சரில் ஏதாவது மாறுதல் கொண்டு வரணும்னா இது பப்ளிக் ஒப்பீனியன் வாக்கெடுப்பு நடத்தலாம். ஏதாவது இப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ரிப்பப்ளிகன் கண்ட்ரி, செமி பிரசிடென்ஷியல், பிரசிடென்ஷியல் கண்ட்ரி, இதை மாதிரி நிறைய நடைமுறை ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது. அதனால் மக்கள் வந்து அந்த அரசியலமைப்பு ஸ்ட்ரக்சரில் ஏதாவது மாறுதல் கொண்டு வரணும்னா மக்கள்கிட்ட டைரெக்டாக ஒப்பீனியன் வாக்கெடுப்பு நடத்தலாம்.
அடுத்து வந்து ரீகால். ரீகால்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எம்பி எம்எல்ஏ அல்லது வந்து கவுன்சிலர் இந்த மாதிரி லோக்கல் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் போது அவங்க கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணலை அல்லது அவங்க லஞ்சம் ஊழல் இந்த மாதிரி ஏதாவது இந்த நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கன்னா அவங்கள வந்து பதவியிலிருந்து விலக்கி வேற ஆளை அவங்களுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கிறதுக்காக மக்கள் முயற்சி பெய்து தான் இந்த ரீகால் மெத்தடு. அடுத்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ். இந்த இனிஷியேட்டிவ் மெத்தடில் ஓட்டு போட்ட மக்கள்லேயே சில பகுதி மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான சட்டத்தை அரசிடம் முன்மொழிகிறது. அடுத்து நமக்கு நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எலெக்ஷன். எலெக்ஷன் மெத்தடில் மக்கள் அவங்களுக்கு தேவையான தலைவர்களை வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ வாக்கெடுப்பு மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்காட்லாந்து வந்து யூகே விட்டு வெளியே போனால் மட்டும்தான் உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அப்படியே லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலிருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுபோல் ஒரு நல்ல டிஸ்கஷனில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நான் ஜெயன் ஜி. இது நம்ம சேனல் ஜெயன் சோஷியல். பை.